நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான தோஷங்களும் நீக்கக்கூடியது தான் இந்த பிரதோஷ நாள். அதிலும் சோமவார பிரதோஷம் அப்படின்றது திங்கக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கு. இன்னைக்கு சிவபெருமான் ஆலக்கால விஷயத்த தொண்டையில அடக்கிக்கிட்டு நடனம் ஆடக்கூடிய இந்த நாள் தான் பிரதோஷம். அந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னா மாலை 4:30 ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடியது பிரதோஷ நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்துல எல்லா விதமான சிவபெருமான் ஆலயங்கள்ல சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் இவை எல்லாமே நடக்கும். முடிந்தா நீங்களும் கோவில்களுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து எவர் ஒருவர் பிரதோஷ வழிபாடுகள்ல கலந்து கொள்றாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளும் வருவதே கிடையாது. உங்களால கோவிலுக்கு போக முடிந்தாலும் சரி, இல்ல என்னால கோவிலுக்கு போகவே முடியல அப்படின்னு சொன்னாலும் சரி, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ உங்களுடைய வீட்டுல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது நிவர்த்தி ஆகும். அது பண பிரச்சனையா இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுகின்ற பிரச்சனையா இருக்கலாம், தொழில ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், உடல் நல கோளாறுகளா இருக்கட்டும், ஒரு துஷ்ட சக்தியோட ஆதிக்கம் வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சாலும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். இந்த பிரதோஷ நேரமான 4:30 ஆறு மணிக்குள்ளாக இது நீங்க பண்ணணும். உங்களுடைய பூஜை அறையில நின்னுக்கோங்க, ஒரு விளக்கு ஒண்ணு ஏத்திக்குங்க, சுத்தமான விபூதியை எடுத்துக்கோங்க, உங்களுடைய வலது கை உள்ளங்கையில ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சிவபெருமான மனதார வேண்டிக் கொள்ளுங்க, உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட விதமா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, கடன் தொல்லை இல்ல மனைவியோட ஏற்பட்ட பிரச்சனை, கணவனோட ஏற்பட்ட பிரச்சனை, ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சரியாகணும் அப்படின்றதையும் வேண்டிக்கோங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு உங்களால எவ்வளவு முறை அந்த டைம்க்குள்ள மேக்சிமமா எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்லுங்க. அட்லீஸ்ட் 108 முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளிலும் போயிட்டு ஒவ்வொரு மூலைகளிலும் இந்த விபூதிய ஊதி விடணும். இதை பண்ண அடுத்த நொடியே சிவபெருமானுடைய அருட்கடாட்சம் உங்களுடைய வீடு முழுவதும் பரவி கிடக்கும். அதனால இந்த நாளை தவற விடாம கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.